வணக்கம். மதுமிதாவின் காற்றுவெளி, விவேகானந்த பாறை நினைவு சின்னத்தின் கதை. ஸ்ரீ ஏக்நாத் ரானடே கூறியபடி அத்தியாயம் 6. இவ்வாறாக திரு ஹுமாயூன் கபீருடன் சமாதானம் செய்து கொண்டோம். பின்பு திரு பக்தவச்சலத்துடன் மோதத் தொடங்கினோம். அவர் டெல்லிக்கு வர இருந்தார். இடைவேளையில் நான் திரு லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை சந்தித்தேன். அப்போது திரு லால் பகதூர் சாஸ்திரி எந்த இலாக்கா பொறுப்பிலும் இல்லை. காமராஜ் திட்டத்தினால் சிலர் அங்கும் இங்கும் மாற்றப்பட்டனர். அதன் விளைவாக திரு லால் பகதூர் சாஸ்திரி எந்த குறிப்பிட்ட இலாக்காவும் இல்லாமல் மந்திரியாக ஆனால் சாவகாசமாக இருந்தார். நான் இந்த பிரச்சனைகளை அவரிடம் கூறச் செல்வது உண்டு. அவருக்கே உரித்தான பாணியில், மிஸ்டர் ரானடே, நானும் பாறையில்தான் நினைவு சின்னம் அமைக்கப்பட வேண்டும் என்று பெரிதும் விரும்புகிறேன். நினைவு சின்னம் எங்காவது அமைக்கப்பட வேண்டும் என்றால் அது பாறையில் மட்டுமே நிறுவப்பட வேண்டும். இந்த விஷயத்தில் நான் முழுமையாக சம்மதிக்கிறேன். மாறாக கரையில் அங்கே இங்கே அமைக்க வேண்டும் என்பதெல்லாம் அபத்தம். நீங்கள் என்னுடைய உதவியினை விரும்புகின்றீர்கள். நான் மிக பொறுமையானவன், நிதானமாக நேரமறிந்து செயல்படுபவன். நீங்கள் மிக அவசரமாக இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் நான் உபயோகமற்றவனாக ஆகிவிடுவேன். உங்களுக்கு போதுமான பொறுமை இருந்தால் என் மீது நம்பிக்கை வைக்கலாம் என்று கூறினார். சரி, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். நீங்கள் பொதுமக்களின் கருத்தை திரட்டுங்கள். என்னுடைய பணிக்கான நேரம் எது என்பதை தக்க சமயத்தில் கூறுகிறேன் என்றார். திரு பக்தவச்சலம் டில்லிக்கு வருகிறார். நான் அவரை சந்திக்க விரும்புகிறேன். அவர் வெளிப்படையாக பேசும் சுபாவம் உள்ளவர் என்று அறிகிறேன். நான் பேசுகையில் விஷயம் கை நழுவி இல்லை முடியாது என்று அவர் கூறிவிட்டால் என்ன செய்வது என்று கேட்டேன். இதைத்தான் நான் சுட்டிக்காட்டுகிறேன். இந்த விஷயம் முற்று பெறாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். பேச்சுவார்த்தை தொடர வேண்டும். உரையாடல் தடையின்றி நடக்க வேண்டும். முறிந்துவிடக்கூடாது. விஷயம் கை நழுவாமல் பார்த்து கொள்ள வேண்டும். முடியாத பட்சத்தில் லாகவமாக நழுவிவிட வேண்டும். அவர் இல்லை என்று சொன்னால் நீங்கள் எவ்வாறேனும் சமாளித்து உரையாடல் தொடர வழி செய்து தெளிவான இல்லை என்ற பதில் கிடைக்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய புத்தி கூர்மையில் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். உங்கள் திறமையில் எனக்கு நம்பிக்கை உண்டு. உரையாடலை தொடர்ந்து நடத்துவீர்கள் என்று நான் திடமாக எண்ணுகிறேன். உரையாடல் தொடர்ந்தால் ஏதாவது ஒரு சமயத்தில் நான் உதவ முடியும். இப்போதைய சூழ்நிலையில் திரு காமராஜர் ஏதும் செய்ய முடியாது. திரு பக்தவச்சலம் பிடிவாதக்காரர். ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் அதிலிருந்து அவர் மாறமாட்டார். அவரிடம் நான் வாதிட விரும்பவில்லை. அவர் என்னுடைய ஆலோசனைக்கு செவிசாய்க்க மாட்டார். நான் திரு காமராஜையும் திரு பக்தவச்சலத்தையும் நன்கு அறிவேன். இது ஒருவரால் முடியும் என்றால் அவர் பண்டிட் ஜவஹர்லால் நேருதான். ஆனால் இது தகுந்த தருணமல்ல. சரியான வாய்ப்பிற்காக காத்திருக்க வேண்டும். தக்க தருணத்தில் சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் விஷயத்தை அவர் காதில் போட்டு விடுகிறேன். அதுவரை நீங்கள் பேச்சுவார்த்தையை தொடருங்கள். இதுவே என்னுடைய செயல்முறை என்றார். அத்தியாயம் 6 நிறைவடைந்தது. அத்தியாயம் 7 உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களுக்கு அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.